ஒரு நிறுவனத்து பேர் இன்டர் குளோப் ஏவியேஷன் லிமிடெட் அவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி கோடி இழப்பீட்டில் இருக்காங்க அவங்க அஞ்சு கோடி ரூபா கொண்டு போயிட்டு டொனேஷன் கம்பெனி அறுபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருபத்தி மூணு வரைக்கும் லாஸ் சார் அவங்க நூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி நம்ம இடத்துல என்ன சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ஆண்டு தானே கணக்கு சொன்னாங்க

அந்த அளவுக்கு இருக்க அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் அந்த இடி ரைடு நடந்த பின்பாக அது கரெக்டாக எந்த நேரத்தில் நடக்குது அந்த எலக்ட்ரல் பாண்டை வாங்குறதுக்கான ஓப்பனிங் இருக்குல்ல அன்னைக்கு நடக்குது அதுக்கு அடுத்த ரெண்டே நாளில் போயிட்டு அவங்க எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க எனது கிட்டத்தட்ட ஒரு இருபது கம்பெனி இருபத்தஞ்சு கம்பெனி மேல தொடர்ந்து அந்த மாதம் இடி ரைடு நடக்கும் நடந்த பின்பாக தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஐநூத்தி கோடின்னு கோடினு சொன்னீங்களே உடனுக்குடனே அவங்களுடைய இணையதளத்தில் பட்டியலை வெளியிட்டாங்கல்ல என் காங்கிரஸ் கட்சி அஜய் மக்கான் அவர்கள் தான் எங்களுடைய கட்சியோட பொருளாளர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு இந்த கவரில் சீல் போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கோம் இது தா இது சா இதை தாண்டி எஸ்பிஐடம் தரவுகள் இருக்குது கேட்டு வாங்கிக்கங்கன்னு லெட்டர் போட்டார்ல அது மாதிரி நீங்களும் சொல்ல வேண்டியது வேண்டியதானே ஏன் பயந்து ஓடுறீங்க அவரே தான் சொல்கிறாரு ஆளுங்கட்சிங்கனால கூடுதலாக வந்திருக்கோம்னு அவரே தான் சொல்கிறாரு இப்போ நீங்கள் சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றம் நடந்திருக்குன்னா ரைடு நடத்தினதுக்கப்புறம் நன்கொடை வாங்கினாங்கல்ல அதுவும் சட்டவிரோதமான பணம் தானே அதை எப்படி நீங்கள் நன்கொடையை எடுத்துக்கிட்டீங்க அந்தந்த கம்பெனிக்கு நிறுவன நிவாரணங்கள் கிடைச்சிருக்க ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுதல்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நக்கிரன் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் முதல் முறையாக மோடி கோவை வந்திருக்கிறார் இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கிறது பாஜகவுக்கு பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு அதுவும் கோவைக்கு வந்திருக்கிறார் கோவைக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படிங்கிறாங்க பாஜக எப்படி பார்க்குறீங்க முதல்ல அவர் தேர்தல் பிர பிரச்சாரமாக இது முதன் முறையாக வராருன்ற கணக்கே கிடையாது தேர்தல் தேதியாக அறிவிச்சதுக்கு அப்புறம் வராது ஆமாம் இதற்கு முன்பாக இந்த மாசத்திலே கிட்டத்தட்ட அஞ்சு முறை வந்துட்டார் இப்போ இதில் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் எனக்கும் வந்து ஃபேஸ் ஒன் தேர்தல் முதல் கட்டமாக தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதின்றது நம்மளுக்கு தேர்தல் ஆணையர் அறிவித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தேர்தல் ஆணையருக்கே அறிவித்தது அவர் தான் அவர் தான் தேர்தல் ஆணையருக்கே தெரிஞ்சிருக்குது ஏன்னா தேர்தல் ஆணையருக்கு இப்போ 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 ஒரு குறுகிய காலத்தில் தேர்தல் நடக்க போதுனா தான் பெருந்தலைவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வருவாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கடைசி மாதத்தில் அஞ்சு முறை எதுக்குப்பா இவர் வந்து தொடர்ந்து வந்து நலத்திட்டங்கள் வர்றாரு தொடர்ந்து தமிழ்நாடுக்கே சுற்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது சுற்றுப்பயணம் இல்லை சூறாவளி பிரச்சாரமாக மேற்கொண்டுட்டுருக்கார் நம்மளுக்கு தான் தெரில தமிழக மக்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் தெரில நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு தலை தெளிவா நம்ம வந்து அறிவிக்கப்படாத தேர்தல் பிரச்சாரத்தை இந்த அஞ்சு முறை இது ஆறாவது முறையாக அறிவிக்கப்படாத தேர்தல் பிரச்சாரமாக ஆறாவது முறை அறிவிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சாரமாக வந்துட்டு இருக்காரு இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஆதாரம் இருக்கா அவருக்கு தான் அவர் சொல்லி தான் தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது பல விஷயங்களில் நம்மளுக்கு ஆதாரம் இல்லாமல் தான் இருக்கு ஆனால் யுகிப்பின் அடிப்படையில் இருந்தாலும் அதில் ஒரு லாஜிக் வேணும் இல்லை நான் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் லாஜிக் பிரகாரமே சொல்லுவோம் குமாரை நியமிக்கிறதுக்கு முன்னாடி அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா பண்ணுறாரு ராஜினாமாவுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒருத்தர பதவிக்காலம் முடிஞ்சிடுது சரிங்களா இந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு முறை நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக வரேன் வராரு என்ன மாதிரி நலத்திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வழங்கிட்டார் ஒரு கேள்வி ரெண்டாவது தொடர்ந்து அரசியல் தலைவர்களை மட்டும் வச்சு ஏன் பேசுகிறார் நான் இதை இதை தான் சொல்கிறேன் இது தேர்தல் பிரச்சாரம்ன்ட்டு இவருக்கு தெரியுது சரி நீங்கள் ஒரு வேளை நிலத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி பல்வேறு முறை வந்திருக்கிறாருல இன் பார்த்தா காங்கிரஸ் கட்சியுதான் பாரத் ஜோடா கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சதுலேருந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் ஃபேஸ் ஒன் எலெக்ஷன் வந்து என்ன போன வருஷமா தேர்தல் ஆணையர் முடிவு கொண்டு வந்தாங்க என்ன சார் ஒரு நியாயம் வேணாமா நியாயத்தோடு பேச வேணாமா மக்கள் ஏற்றுக்கணும்ல நான் கேட்குறேன் இப்போ தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கக்கூடிய குழுவில் இது வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தான் இருக்கணும் நீங்கள் எதுக்கு அந்த அந்த அதுக்கு ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி அதில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு அமைச்சரை உள்ளே போட்டு அதை ஏன் அரசியல் தன்னாட்சி பெற்ற நிறுவனத்தை அரசியல் உள்நோக்கத்தோடு ஏன் நடத்துறீங்க இதில் என்ன உங்களுக்கு என்ன கட்டாயம் என்ன மாத்துறதுனால என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் கிடைச்சிருப்போகுது அப்போ அதோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு தேவையான ஆட்களை உள்ளே போட்டுக்கிறது மூலயமா இவர்களுடைய தேர்தலை தனர்கேற்பார் போல நடத்திக்குவாங்க எதிர்கட்சி காங்கிரஸ் இருக்கிறாரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அதை தான் அதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக போக்குக்கு நீங்கள் நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேர்ல மூணு பேர் உங்களுடைய ஆள் ஒரு ஆளு நாங்கள் மட்டும் இருக்கிறோம் எதிர்கட்சி தலைவரா இந்திய நாட்டு பிரதமர் சொல்றது இந்த மூணு பேர் கேட்பாங்களா இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்குது நாங்கள் சொல்ற பெரும்பான்மையான ஓட்டோட அந்த க டிஸ்கஷன் போகுமா எதிர்ச்சி அதிகாரமா யாருக்கிட்ட அதிகாரம் அதிகமாக இருக்கிறதோ யார் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ அவங்கள பேச்சு தான் அதிகாரிகள் எல்லாம் கேட்டு வர்றது உலகம் அறிந்த விஷயம் இதில் எதுவும் புதுசா ஒன்றும் நம்ம ஒன்றும் இன்னைக்கு வந்து கற்றுத்தர தேவையில்லை மக்களுக்கு என்னை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேரில் மூணு பேர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவாளராக இருந்தாங்கன்னா நான் மட்டும் எதிர்ப்பாளராக இருந்தேன்னா யாருடைய பேச்சின்னு சபையை ஏற்றுக்கும் நான் பொய்யே பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு பேரும் தொடர்ந்து போய் பேசுகிறாங்க இந்த ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் உள்ளே போய் பேசுகிறீங்கன்னு ஏற்றுப்பாங்களா அதுதானே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் அப்படி இருக்கிற நிலமையில் தொடர்ந்து எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பிறந்த இதே தான் சுட்டி காட்டுறாரு இவர்களுக்கு முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்கப்போகுது என்பது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கு அதன் காரணமாக தான் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரமாக தான் தமிழ்நாட்டுக்கு வாழ்கை புரிஞ்சிருக்காரே தவிர்த்து தமிழ்நாடு மீதோ தமிழக மக்கள் மீதோ மிகப்பெரிய அக்கறை கொண்டு எக்காரணத்தை கொண்டும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலை பாஜக அந்த கட்சி நான் வெற்றி பெறணும்னு சொல்லி பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அது மாதிரி காங்கிரஸும் முன்னெடுக்க வேண்டியதா நேற்று கூட மார்ச் நாங்கள் எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரா முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று எங்களுடைய மாநில தலைவர் போயிருக்கிறாங்க எங்கள் எம்பிக்கள்லாம் போயிருக்கிறாங்க அதில் கார்கே அவர்களும் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தியும் ஒரு மாத சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க தமிழ்நாடுக்கு நான் உங்கள்கிட்ட போன இன்டர்வியூவில் கூட சொன்னேன் கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு வருகை புரிவாங்கன்ட்டு அவங்க அந்த அவங்க நம்ம வந்துட்டார் வந்துட்டாருங்கன்னு தமிழகம் வந்தார் நாலு தடவை வந்தார் அஞ்சு தடவை வந்தார் ஆறு தடவை வந்தார் அப்படின்னா அந்த கட்சி அந்தளவுக்கு வேகமாக இருக்குது நீங்களும் அந்த மாதிரி வேகமாக ஓடணும் சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன் பொய்க்கு அதிகமான ஆதாரம் தேவை உண்மைக்கு அதிகப்படியான ஆதாரம் தேவை கிடையாது உங்கள் மேலே டிஸ்பியூட் இருக்குன்னா என் மேலே குற்றம் இல்லைன்றதை நான் தான் சார் போய் நிரூபிக்கணும் அதுபடி தான் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய நிலைமை காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சி புரிஞ்சிட்ருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் மக்கள் இடத்துல இடம் பிடிச்சி தான் எங்களுக்கு மக்கள் பேராதரவை கொடுத்து வாக்களித்து ஆட்சி அம அரியணையில் உட்கார வச்சுருக்குறாங்க நாங்கள் தொடர்ந்து வருவதை விட அவங்க தான் தொடர்ந்து வரணும் அது அவர்களுடைய கட்டாயம் தென் மாநிலங்களுக்குள்ளே நுழைய முடியல தமிழ்நாடுக்குள்ளே நுழைஞ்சிட்டா தென் மாநிலங்களுடைய திருவுவாயில் நினைக்கிறாங்க கோவைக்கு முன்பு ஒரு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கூட்டணிக்கு ஆதரவு நல்லா இருக்கு ஒரு உற்சாகம் அளிக்கிறது இதே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மா இந்த மாநிலங்களை மட்டும் குறிவைச்சு வச்சு இவிஎம் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஹேக் செய்யாம இருங்க அப்படின்றத நேத்து ஒரு பிரபல தொலைக்காட்சி ஊடகத்தில் ஒருத்தர் வெட்ட வெளிச்சமாக ஹேச்சிங் பண்ணியே காட்டுறாரு தமிழக ஊடகத்துல இது அப்படி எலெக்ஷன் கமிஷன்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா என்ன தேர்தல் ஆணையர் இதுல நேர்மையாக நடக்கும் தானே பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் ஒண்ணு அதுதான் சார் நீங்க தலைமை தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றாரு கண்ணு முன்னாடியே ஒரு எனது பெரிய ஊடகத்தில் ஒருத்தர் தொலைக்காட்சியில் வந்து ஒருத்தர் ஹாச்சிங் செஞ்சு காட்டுறாரு அதை எப்படி மாற்ற முடியும் நம்மளாம் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்ருந்தோம் அதை கோடிங் பண்ண முடியாது அதை டீ கோட் பண்ண முடியாதுன்ட்டு நம்மளுடைய தமிழக ஊடகத்திலே அதை தெல்லத்துலேயோ காட்டிட்டாங்களே இதை தாண்டி அவர் யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல்கலாமுடைய உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்களும் அவர் கூட இன்னொரு கணினி பொறியாளராக இருந்த ஏஎம் ஜார்ஜ் அவர்களும் தான் இன்னைக்கு வலைதளங்களில் போட்டு பாருங்க அந்த தொலைக்காட்சியில் அவர்கள் நடத்தின முப்பது நிமிஷம் ஒரு வீடியோவே இருக்குது தெளிவாக அவங்க எப்படிலாம் அதை ஹேட்ச் அதாவது ஹேக்கிங் சொல்கிற மாட்டாங்க அதை ஹேச்சிங்னு சொல்கிறாங்க எப்படி அதை எடிட் பண்ண முடியும் நம்மளாம் என்ன இருக்கோம் பட்டன் அமுக்கும் போது தான் மா மாற்றி ஓட்டு போட முடியும்ன்ட்டு பட்டன் அமுக்கி இன்னாருக்குன்னு ஓட்டு விழுந்ததுக்கப்புறம் கவுண்டிங் டைம்லேயே மாற்ற முடியுன்றத ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு அப்போ இதெல்லாம் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வலியுறுத்தணுமா இல்லையா நேற்று பாரத் ஜோடோ நியாய யாத்திரா முடிகிற நேரம் அதில் ராகுல் காந்தி அவர்கள் தெல்ல தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாரு முழுக்க முழுக்க இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியோடைய ஆத்மா என்பது ஈவிஎம் மிஷினில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்போ ஈவிஎம் மிஷினில் தான் ஒரு ஆத்மா இருக்குன்னா என்ன அர்த்தம் இவ்வளோ நாளாக அது தான் அது அந்த துடிப்பில் தான் அவர் இயங்கிட்டு இருக்கிறாரு அதன் காரணமாக தான் வெற்றி பெற்றுட்டு வராங்க இதை பல்வேறு தரப்பில் பல்வேறு தேர்தல் அதிகாரிகளும் சரி பல்வேறு உச்சநீதிமன்ற வ வழக்கறிங்களும் சரி போராட்டத்தை மேற்கொள்கிறாங்க எங்கள் கட்சியுடைய அதனந்தன் சௌத்ரி அவர்கள் பல்வேறு முறை அது குரல் கொடுத்தாரு திக்விஜய் சிங் குரல் கொடுத்தாரு இவிஎம் சார்பாக போராட்டங்களை தமிழ்நாட்டிலையும் நாங்கள் மேக் பண்ணுறோம் அந்த வரக்கூடிய புதன் வியாழக்கிழமை சிறப்பு செய்தியாளர் சந்திப்பே வச்சுருக்கோம் இவிஎம் சார்பாக அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா உண்மையாலே இவிஎம்லாம் இப்படிலாம் ஹேக் பண்ண முடியலன்னா இன்றைக்கி ஒரு சாமானிய மனித மனிதனாக யாரும் வந்து ஹேக் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல எப்படி ஒரு ஊடகத்தின் வெட்ட வெளிச்சமாக ஒரு ஹேக் பண்ண முடியுது சார் அன்னைக்கு ஒரு காலகட்டம் தொண்ணூறுகளில் பேலட் பேப்பரை நம்ப முடியாத காலகட்டங்களில் கணினியுடைய பெரும்பான்மையான ஆதிக்கம் இல்லாத காலகட்டம் அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த இவிஎம் மிஷினை கொண்டு வந்து சரி இன்றைக்கு உலகம் முழுவதும் கணினி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு போயிட்டோம் இப்படிப்பட்ட நிலைமையில் யூஸ் எங்கே போயிட்டாங்க திரும்பியும் நம்மளை விட பல மடங்கு தன்னுடைய கணினி மயமாக்கப்பட்டிருக்கிற மே மேல்நாடுகள் எல்லாம் பேலட் பேப்பருக்கு திரும்புகிறாங்க அந்த பேலட் பேப்பரில் என்ன பண்ணுறாங்க நான் டீரிங் பேப்பர் எனது சிங்கில் லிங்க் யூஸ் பேப்பர் இப்படின்னு அந்த பேப்பர்களில் நான் எனது அது த அதிநவீனமான இது யூஸ் பண்ணுறாங்க டெக்னாலஜிஸை அப்போ இதில் என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா நீங்கள் வந்து பேலட் பேப்பருக்கு திரும்புறதுக்கு உண்மையானே மக்கள் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் வெட்ட வெளிச்சமாக பேலட் பேப்பரை கண்டஸ்ட் பண்ணி இந்த எலெக்ஷனை கண்ட கண்டஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் வரக்கூடிய மக்களவை தேர்தலை பேலட் பேப்பர் மூலியமாக பகிரங்கமாக இந்த பாஜக கட்சி இந்த தே தேர்தலை முன்னிடுங்க அப்போ தெரியும் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்ட்டு உங்கள் பக்கம் ஆட்சி அதிகாரம் இருக்குது நேற்று கூட எலெக்ஷன் கமிஷனில் ஒரு ஃபைல் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க என்னன்ட்டு இந்த மாடல் கோண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு இந்திய நாட்டுடைய ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து சுற்றுப்பயணத்துக்கு வரார் இவர் பிரதமராக வெட்டி இறக்கியாச்சு கீழே இவர் பிரதமர் ஒன்றும் கிடையாது அதோடைய நம்பரோடையே போட்டு அதில் முழுக்க முழுக்க இந்தியன் நேவியோடைய ஹெலிகாப்டர் அது அதை எடுத்துகிட்டு வந்து உபயோகிக்கிறார் தேர்தல் சு பிரச்சாரத்துக்கு அப்போ ஒரு 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 ஹெலிகாப்டரை யூஸ் பண்ண தெரிஞ்சவருக்கு பல்வேறு மாடல் மாடல் கான்ண்ட் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அரசு வாகனங்களை உபயோகப்படுத்தக்கூடாது தெரியாதா உங்களுக்கு அப்போ ஹெலிகாப்டர் மட்டும் உபயோகப்படுத்தலாமா இதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷனில் கொண்டு போயிட்டு மனு கொடுத்துருக்குறாங்க ஏன் எலெக்ஷன் கமிஷன் அன்றைக்கி தேதி அறிவுகிற அன்றைக்கி ஒரு ஜர்னலிஸ்ட்டு கேட்குறாங்கள என்ன கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மதம் சார்ந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பெண் நிருபர் கேட்குறாங்களே தேர்தல் ஆணையரை நீங்கள் மதம் சார்ந்து எதை பற்றியும் வேட்பாளர்கள் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க உள்துறை அமைச்சர் அவர்களும் நாட்டுடைய பிரதமர் அவர்களும் மதம் சார்ந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க பல முறை எதிர்கட்சிகள் இதற்கு மனு அளித்தது புகார் மனு கொடுத்தாங்க ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்றதுக்கு பாஸ் அப்படின்ட்டு போயிட்டார் ஆமாம் சாரி பாஸ் அப்படின்றாரு என்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் கேட்குறாங்க உட்காந்துட்டு சாரி பாஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலடிக்க வேண்டிய இடத்துல ராஜகுமார் அவர்கள் இருக்கிறார் மக்களுடைய நம்பிக்கை உடையவராக தேர்தல் அதிக தேர்தல் ஆணையராக இருக்கிறார் த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ன்றது அரசியலமைப்பு சட்டம் அதை கூட உங்களுக்கு தெரியல அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கலாம்ல அப்போ எப்படி புறக்கணிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் இதைத்தான் சொல்கிறேன் இவிஎம் மிஷின் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனையும் மக்கள் அது மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னைக்கு சாமானிய மக்களாக இருக்கிற எல்லாம் நீங்கள் டெல்லியில் இருக்கிற டெ டெல்லியோ பிற மாநிலங்களில் போய் நீங்கள் கேளுங்க இவிஎம் மிஷின் மேலே எந்த அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துங்க இவிஎம் மிஷின் மேலே எந்தளவு நம்பிக்கை இருக்குன்ட்டு அப்போ தெரிஞ்சிடும் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க தள்ளுவண்டி வச்சிருக்க வரைக்கும் சொல்றான் ஐயோ இந்த இவிம் மிஷினை நம்ப முடியலன்ட்டு பாஜகவும் மோடியும் இவிஎம் நம்பி இருந்தா தெலுங்கானாவில் வெற்றி பெற்றிருப்பாங்க அதுதான் வெரி குட் கொஷின் திருடுறவன் அந்த வீட்டில் இருக்கிற அஞ்சு வீடு சேர்த்து திருடமாட்டான் எந்த வீடு பெரிய வீடாக இருக்கோ எந்த இடத்துல அதிகமான எம்பிக்கள் கிடைப்பாங்களோ அந்த வீடை தான் திருட முடியும் ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன வீட்டில் திருடி எல்லா வீட்டையும் திருடு அந்த திருடன் கண்டுபிடிச்சிருவீங்களே அப்போ சொல்லுவீங்களா ஓ இது ஃபுல்லாகவே மிஷின் நீங்கள் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் பாஜக இருபத்தஞ்சு சதவீதமான வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லி பாஜக உடைய மாநில தலைவர் சொல்றாரு தமிழக மக்கள் யாராவது ஏற்றுக்குவாங்களா இதுதான் கரண்ட் சினாரியோவா மக்களுக்கு ஓட்டு தெரியாதே இவர் எதை நம்பிக்கையில் சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் அவர் ஈவிஎம்எல இருக்க நம்பிக்கையில் சொல்கிறாரு கூட்டணி அமைச்சிருக்காங்களா சார் இன்னைக்கு வரைக்கும் ஜன்னல் கதவியும் வாசக கதவியெல்லாத்தையும் தொடர்ந்து தான் வச்சிருக்காங்க நீங்கள் பாமக போதுங்கிறாங்க கட்டியில் வெளியிடுவா இல்லையா பாமக போது திமுக என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இந்தியா கூட்டணி பெரும் பெருங்கட்சி நீங்கள் கடைசி வரைக்கும் தொகுதி உடன்பாடு ஆகாதுனிங்க தொகுதி உடன்பாடாச்சு தொகுதி வெளியீடு பகுதி எந்தெந்த தொகுதின்றது வெளியிடாதீங்க அதுவும் முடிஞ்சிச்சு இருபத்தோரு தொகுதி அவங்களுக்கு அதிகப்படியான ரெண்டாவது கட்சியாக காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதி வாங்கியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அப்போ நாங்கள் தெளிவாக தானே இருக்கிறோம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற நீங்கள் தான் சார் அந்த பள்ளத்திலே இருக்கிறீங்க நாங்கள் வெளியே இருக்கிறோமே நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட எங்கள் கூட்டணியில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்கள் கூட்டணியில் இருக்க பிரச்சனையை பாருங்கள் சார் ஜன்னரல் கதவு திறந்து வச்சுருக்கேன் கதவு திறந்து வச்சுருக்கேங்க விருந்தாளி வரமாட்டாங்கல்ல சரி இருந்த விருந்தாளி நிம்மதியாக இருக்கிறாரா என்ன பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஜேடியூவில் இருந்து கவுத்துட்டே ஆர்ஜேடி கூட்டணியில் இருந்தாங்க ராஷ்ட்ரிய ஜனதாதில் இருந்துட்டு தேஜஸ்வியாதவர் இருந்து இந்த கூட்டணி பலத்தை கவுத்துட்டு பாஜக கூட கூட்டணி போனார் போனாரா ரீசெண்டாக போனார் மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு நிலை வந்துச்சு ராகுல் காந்தி அங்கே பீகார் பாட்னா போனார் மக்கள் அலைகள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட நாங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவான நிலைப்பாடில் இவர் செய்த துரோகத்தை மக்கள் மன்னிக்கலை அப்படி இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி அவர் என்ன கமெண்ட் சொல்லியிருக்காரு தெரியுமா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்கிறார் இது கூட்டணியில் இருக்கக்கூடிய விரிசல் இல்லையா இவர்கள் தானே இவர்கள் தானே அதை அதிகப்படியாக கொண்டு வந்தது இவர்கள் ஆத்மார்த்தமான சட்டமாச்சு அது அதுக்கு எதிராக ஒரு கூட்டணி கட்சி முத முதல்ல குரல் கொடுத்துருக்குன்னா இவங்க கூட்டணியில் விரிசல் இருக்கா இல்லை இந்தியா கூட்டணி விரிசல் இருக்கா யார் கூட்டணியில் விரிசல் இருக்குது இப்போ இதில் வந்து தெளிவாக தெரியுது இல்லை யார் கூட்டணியில் விரிசல் இருக்குன்ட்டு மக்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க தெளிந்த நீரோடையாக இருக்கிறது இவர்கள் கலக்க பார்க்குறாங்க அது கலங்கவே கலங்க கலங்காதுன்னு சொல்றீங்க அவங்க பாஜக தமிழகத்தில் நிச்சயமாக கால் ஊன்றும் அப்படின்னு சொல்றாங்க அது பொறுத்து வந்து பார்ப்போம் தேர்தல் பத்திரம் தொடர்பாக ஏற்கனவே நம்ம பேசி இந்திய அரசியலில் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் தேர்தல் பத்திரம் கொண்டாடப்பட்டது அது வந்து மேம்படுத்தியிருக்கலாம் ஆனால் இவங்க வந்து ரத்து செஞ்சிட்டாங்க கோர்ட்டு கோர்ட்டு தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் அப்படிங்கிறாரு அமித்ஷா அதே நேரத்தில் கருப்பு பணம் அதிகமாக புழங்கணும் ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு இல்லை இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை நவீன முறையில் ஊழல் செய்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தையே கொண்டு வந்தாங்க பாஜக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ம் லா அப்படின்றதுல ஒரு நுணுக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க என்ன நுணுக்கம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்களுடைய நிறுவனம் அது வந்து ஒரு லாபத்தில் நடந்தால் நீங்கள் நன்கொடை வழங்குவீங்க லாபத்தில் இருக்காத ஒரு நிறுவனம் எங்கேயாவது நன்கொடை வழங்குறதுக்கு சட்டம் ஏற்படுத்த முடியுமா சிங் ஆட்சியில் பன்னெண்டாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தாலே அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நன்கொடை கட்சிகளுக்கு கொடுத்தாலே அவங்களுடைய முழு விவரத்தை கொடுக்கணும் அப்படி இருக்கிற நிலமையில நீங்கள் பல கோடி கொடுத்தாலும் கேஒய்சி உங்களுடைய ப்ரைவசி ஆஃப் டேட்டான்ற அடிப்படையில் உங்களுடைய தரவுகளை எல்லாத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுக்கோன்றது இது ஊழல் செய்கிறதுக்கு ஆதரிக்குமா இல்லை ஊழலுக்கு எதிரானதா இந்த சட்டம் இதை தாண்டி ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனம் ஆல்ரெடி ஒரு லா மிகப்பெரிய லாஸில் போயிட்டு இருக்கு இழப்பில போயிட்டு இருக்கு அந்த நிறுவனம் எப்படி பல கோடி வந்து நன்கொடை வழங்க முடியும் அதற்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க ஒரு நிறுவனத்து பேர் இன்டர் குளோப் ஏவியேஷன் லிமிடெட் அவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றறுபத்தாறு கோடி இழப்பீட்டில் இருக்காங்க அவங்க அஞ்சு கோடி ரூபா கொண்டு போய்ட்டு டொனேஷன் கொடுக்குறாங்க பாரதி ஏர்டெல் ஏர்டெல் கம்பெனி பதினா அறுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது கோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருபத்தி மூணு வரைக்கும் லாஸ் சார் அவங்க நூற்றி நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி தேர்தல் பத்திரம் கொடுக்குறாங்க பட்டியல் நிறையா இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸுக்கு ஒருத்தர் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு நன்கூடன்னா நூறுரூவா காங்கிரஸ் கட்சிக்கு நன்கூடம் வந்துதான் எழுதிட்டு மீதியாக இவரது தனிப்பட்ட முறையில் பயிரை வச்சுட்டு போயிடுறாங்க ம் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கொண்டாந்துது ம் சரி நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கான ஊழல்களை தடுக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் வந்து நன்கொடைகளுக்கு ஆதரவாக இருக்குன்றீங்க சரி நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்களுடைய வாக்குமூலத்தை தீர்ப்பே எடுத்துக்கோமே அவங்க என்ன கேட்குறாங்க எதன் அடிப்படையில் நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அந்த எலக்ட்ரல் பாண்டோடைய யூனிக் ஐடென்டிஃபிகேஷனை நம்பரை தரமாட்டுறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அது சார்பாக வாதாடக்கூடிய அட்வொகேட் ஹரிஷ் சால்வே அவர் என்ன சொல்கிறாரு சார் எங்கள்கிட்ட வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு நேரம் எடுக்கும் ஏன்னா இன்னாக இருக்குது இன்னும் இந்த கம்பெனிக்கு இந்த நிறுவனம் தான் இந்த நன்கொடையை வாங்குச்சு அந்த இருந்து இந்த கட்சியை கொடுத்தாங்கன்றதுக்கு எங்களுக்கு நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு பேசுவோம் அதாவது இன்றைக்கி தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க அந்த தேர்தல் பத்திரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்காது அதில் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா யூவி ஐடின்னு சொல்லுவாங்க ஆல்ஃபா நியூமெரிக்கல் ஐடியெலாம் நாங்கள் நேரடியாக கண்ணில் பார்க்க முடியாது அந்த யூவி லைட்டில் அடித்தா தான் நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய அல்ஃபா நியூமெரிக் நம்பர் தெரியும் அப்படி இருக்கிற நிலமையில் இப்போது இந்த நம்பர் கொடுத்துறாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிடுறாரு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பத்தொம்போது இருபது இருபத்தி மூணு வரைக்கும் வாங்கிட்டுருக்காங்க ஒவ்வொரு ஆ ஒவ்வொரு ஆண்டும் ஆடிட்ரு ட்ரையல் நடக்குமா நடக்காதா மார்ச் மாதம் இதே மாதம் அப்போ நடக்கும்போது ஆடிட் ட்ரையலில் நீங்கள் அந்த கணக்குகள்லாம் சரியா இருக்கான்னு எப்படி பார்ப்பீங்க நம்பர் இல்லைனா நம்பர் இல்லைனா எப்படி பார்ப்பீங்க முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நான் ஒரு டூப்ளிகேட் எலக்ட்ரல் பாண்டை அடிச்சுட்டு வந்துட்டேன் பேங்க்கிட்ட கொடுக்குறேன் சார் நான் அஞ்சு கோடி ரூபாய்க்கு எனக்கு ஒரு கட்சிக்கு நிறுவனம் கொடுத்துச்சு இந்தாங்க இதை வச்சுட்டு எனக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுங்க இந்தாங்க தேர்தல் பத்திரம்ட்டு இதோட உண்மைத்தன்மையை எப்படி கண்டறிவீங்க இந்த இதோட உண்மைத்தன்மையை எப்படி கண்டறிவீங்க அதுக்கு நீங்கள் எப்படி கண்டறிய முடியும் அதோடைய நம்பரோ அதோடைய டேட்டாவோ உங்களிடம் இருந்தால் தான் நீங்கள் அதை பார்த்துட்டு ஆமாம் இது இன்னார் கொடுத்தது தான் இந்த நம்பர் மேட்ச் அது எப்படி செக் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க அது மாதிரி அப்போது நீங்கள் இத்தனி வருட காலமாக நீங்கள் அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாமையா இத்தனி எலக்ட்ரல் பாண்டும் ஒரு கட்சி கொடுத்தீங்க அப்போ உங்களிடம் டேட்டா நிச்சயமாக இருக்கிறது ஆனால் டேட்டா யாரிடம் கொடுத்தது என்பதும் நிச்சயமாக இருக்கிறது அதை கொடுத்தா நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் ஆறாயிரம் கோடி எட்டாயிரம் கோடின்ட்டு இதை தாண்டி பல ஆயிரம் கோடி பாஜகவுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டே சொல்கிறேங்க இல்லைங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஐ மூலியமாக அஜய் பசுதேவ் போஸுன்றவர் வந்து ஆர்டிஐல கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாருன்னா எவ்வளோ பாண்டுகள் இருக்கிறது அதில் எவ்வளோ தொகை இருக்குது அப்படின்னும் போது நம்ம இடத்துல என்ன சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரம் பாண்டு தானே கணக்கு சொன்னாங்க எனது எஸ்பிஐ தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கு இருபத்தெட்டாயிரத்தி முப்பது பாண்டுகள் இருக்குன்னு ஆர்டிஐயில் இது எத்தனாந்தேதி அப்படின்னு கே பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்த ஆர்டிஐ இப்போ எவ்வளோ பெரிய பச்சை பொய்யை எஸ்பிஐயை பேச வச்சுருக்கிறது இந்த பாஜக ஆளுமரசு தெளிவாக தெரியுதா இல்லையா இதை தாண்டி பல சர்க்குலர் இதுக்கு முன்னாடி ஒரு சர்க்குலரே கொடுத்துருக்குறாங்க என்ன சர்க்குல் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து தொடர்ந்து அந்த எஸ்பிஐ அவர்களுக்கு இங்கே பாருங்கள் எது மாதிரியாக எலக்ட்ரல் பாண்டை வைக்க வேண்டும் அப்படின்றதையும் தெல தெளிவாக கொடுத்துருக்குறாங்க எலக்ட்ரல் பாண்டில் யூவி ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை நீங்கள் வச்சுருக்கணும் எக்காரணத்தை கொண்டோம் அப்போ தான் நம்ம ஆடிட்டர் எல்லாம் தெளிவாக கணக்கெடுக்க முடியுன்றத சர்க்குலராகவே அனுப்பிச்சிருக்காங்க அப்போ இவங்கள்ட கண இவங்களுடைய தரவுகள் இல்லை தரவுகள்லாம் இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது இவங்க ஊழல் அதாவது விஞ்ஞான ஊழல் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த விஞ்ஞான ஊழல்களை தெளிவாக செய்தது பாஜக அரசு அதன் காரணமாக தான் நன்கொடியுடைய எனது தரவுகளை தர மறுக்குது இதுதான் உண்மையான காரணம் இதனால தான் கோர்ட் வந்து நேர்மையா செயல்படல எஸ்பிஐ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுதா ஆமாம் தேர்தல் வந்து நீதியரசர் சந்திரசூட் அவர்களுடைய செயல் என்பது இந்திய மக்களுடைய மனசு இன்றைக்கு வென்றுருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிறவருடைய தீர்ப்புகள் எல்லாம் நம்மெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகளெல்லாம் அந்த இடத்துல அதிகார இடத்துலருந்து அவர் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காரணம் ஒரு அடிப்படையாக இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டோன்னா எனக்கே என்ன தோணுது அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ரா டேட்டாவை கொடுத்து இதில் இருந்து பொறுக்கிக்குங்க அப்படின்றதுக்கும் நீங்கள் இவ்வளோ பெரிய பேங்க்கு நாற்பத்தி நாலு பில்லியனுக்கு வர்த்தகம் பண்ணுறீங்க இருபத்தி ரெண்டாயிரம் கிளைகள் வச்சிருக்கிறீங்க இப்படிப்பட்ட பேங்க்கு நீங்கள் அதாவது நீங்கள் பாட்டுக்கு ஒரு தரவுகளை ஓப்பனாக இன்னும் இன்னாருக்கு இன்னார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போக முடியுமா இதில் இந்த இந்த ஃபார்முலா கொண்டு வந்ததோடைய அஜெண்டா என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடி முப்பது இருந்து நாற்பது நாட்கள் தான் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டை வாங்க முடியும் இவங்க என்ன ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா எழுவதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் நீங்கள் இந்த தேதியெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கிட முடியாது தேவைப்படக்கூடிய நாட்களில் விண்டோஸ் டேஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த நாட்களில் பேங்க்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட வங்கி கிளைகளில் மெயினாக மும்பை போன்ற கிளைகளில் திறந்து வைப்பாங்க அன்னைக்கு தான் நீங்கள் போய் இந்த எலக்ட்ரல் பாண்டை வாங்க முடியும் கிட்டத்தட்ட இருபது கம்பெனி எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சி கம்பெனி என்டி லிஸ்ட் இருக்குது அந்த கம்பெனிகள் எல்லாம் இடி ரைடு நடத்தினதுக்கு பின்பாக சரியாக இடி ரைடு நடக்குது அந்த இடி ரைடு நடந்த பின்பாக அது கரெக்டாக எந்த நேரத்தில் நடக்குது அந்த எலக்ட்ரல் பாண்டை வாங்கறதுக்கான ஓப்பனிங் இருக்குல்ல அன்னைக்கு நடக்குது அதுக்கு அடுத்து ரெண்டே நாளில் போய்ட்டு அவங்க எலக்ட்ரல் பாண்டு வாங்குகிறாங்க நான் கடை அதாவது நிறுவனங்கள் அப்படியே வரிசைப்படுத்தி சொல்கிறேன் பாருங்க மெகா இன்ஜினியரிங் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரைடு நடக்குது அதே மாதம் உடனுக்குடனே போய் அஞ்சு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்குகிறாங்க வேதாந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் நடக்குது நவம்பர்லையே போய் உடனுக்குடனே நூற்றி அறுபத்தோரு கோடிக்கு தேர்தல் ப பத்திரங்களை வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் ஹெட்ட ஹெட்டரோ ஃபர்மா குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் நான் நடக்குது நாற்பது கோடி ரூபாய்க்கு வாங்குகிறாங்க இது மாதிரி எனது கிட்டத்தட்ட ஒரு இருபது கம்பெனி இருபத்தஞ்சி கம்பெனிக்கு மேலே தொடர்ந்து அந்த மாதம் ஐடி இடி ரைடு நடக்கும் நடந்த பின்பாக உடனுக்கு உடனே நேரடியாக சென்று எனது தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க அந்த தேர்தல் பத்திரம் எந்த நேரத்தில் வாங்க முடியும் இந்த எழுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் தானே வாங்க முடியும் அப்போ திறந்திருக்கிற நேரமாக பார்த்து இடி ரைடு நடத்துகிறாங்க இடி ரைடு மூலியமாக அடுத்த நாளே நன்கொடை பெறப்படுகிறது இப்போ சொல்லுங்கள் என்ன திட்டமிடாது இது என்ன கோ இது எப்படி கோ இருக்க முடியும் ஒரு டைம் நடக்கலாம் சார் ஒரு நிறுவனங்களுக்கு நடக்கலாம் சார் என்ன ஒரு நாற்பது ஐம்பது கம்பெனி நடக்குமா இதில் ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சில ஃபார்மா கம்பெனிகளுக்கு நம்மெல்லாம் இன்றைக்கி மறந்து நம்பி எடுத்துருக்கோம் பாருங்கள் சில ஃபார்மா கம்பெனிகளும் அதில் உள்ளிடாக இருக்குது அவங்களும் பல கோடி நன்கொடையை வழங்கியிருக்காங்க அப்போ அந்த தரத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்றதுலாம் இன்றைக்கி சந்தேகக்குரியாக இருக்குது கேள்வி தான் உண்மையாக இருக்குமான்னு தெரியாது ஆனால் அந்த கேள்வியெல்லாம் எலும்பத்தக்கிற வகையில் யார் நடந்துக்கிட்டது பாஜக அரசு தானே நீங்கள் இன்ன வாங்கினீங்கன்னா பட்டியில் விடுங்க திராவிட முன்னேற்ற கழக நேற்று கோடின்னு கோடினு சொன்னீங்களே உடனுக்குடனே அவங்களுடைய இணையதளத்தில் பட்டியல வெளியிட்டாங்கல்ல ஏன் காங்கிரஸ் கட்சி அஜய் மகான் அவர்கள் தான் எங்களுடைய கட்சியோட பொருளாளர் தெளிவாக சொல்லிட்டார் இந்த க கவரில் சீல் போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கோம் இது தா இது சா இதை தாண்டி எஸ்பிஐயிடம் தரவுகள் இருக்குது கேட்டு வாங்கிக்கங்கன்னு லெட்டர் போட்டார்ல அது மாதிரி நீங்களும் சொல்ல வேண்டி ஏன் பயந்து ஓடுறீங்க காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அறுபது சதவீதம் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதத்துக்கு மேலாக வந் வந்திருக்கக்கூடிய அனைத்து நன்கொடைகளுமே பாஜக பாஜகவிற்கு மட்டும் போயிருக்கு அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ இன்றைக்கி உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு நாங்கள் முந்நூறு எம்பி இருக்கிறோம் இரநூத்தம்பது எம்பி வந்து பதினாலாயிரம் கோடி வாங்கிட்டாங்க முந்நூறு எம்பி நாங்கள் எட்டாயிரம் தான் எட்டாயிரம் கோடி தான் வாங்கியிருக்கோம் எங்களை மட்டும் பார்த்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு அதாவது முந்நூறு எம்பியும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிகளும் எதிர்கட்சியாக அதை முழக்கம் முழக்கமி நல்லா கவனிக்கணும் இதில் தான் இந்த அதை அப்படி திருச்சி பேசுகிறார் பாருங்க என்னமோ இரநூத்தி நாற்பத்தி மூணு எம்பியும் ஒரே கட்சி மாதிரியும் அவர்கள் மட்டும் வாங்கின மாதிரி சொல்றாரு பாருங்க பல்வேறு கட்சி இருக்கு எல்லா கட்சியும் நன்கொடைகள் பேரில் தான் எங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற நிலைமையில ஆளுகிற கட்சிக்கும் அரசாங்கத்தை கையில் வைத்திருக்காத கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அரசாங்கத்தை கையில் வச்சு தென்ற தன் வசம் விடக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரம் இருக்கிற கட்சிகளுக்கு நன்கொடைகள் அதிகமாக போகுமா இல்லை ஆளுகனில் ஆளுமையில் இல்லாத அரசு கையில் இல்லாத கட்சிக்கு அதிகப்படியான நன்கொடை போகுமா இந்த கேள்வி இருக்குல்ல அவரே தான் சொல்கிறாரு ஆளுங்கட்சிங்களால கூடுதலாக வந்திருக்கும்னு அவரே தான் சொல்கிறாரு கூடுதலாக வரல மறைக்கிறீங்க என்ன பிரச்சனை கேள்வி என்னென்னா சார் நீங்கள் வந்து கூடுதலாக வந்திருக்குல்ல நீங்கள் எது மாதிரியான சேவையை செஞ்சீங்க அவங்க கூடுதலாக தர்றதுக்கு இவ்வளவுதான் கிளியர் நொட்டேஷ்னல் கொஸ்டின் தான் கேட்குறோம் நீங்கள் என்ன கேட்குறீங்க இதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய ஒரு சட்ட நோய் பத்திரத்திலேருந்து நிறையா முறைகேடு சொல்கிறீங்க பாஜகவை எது எப்படி சொன்னாலும் பாஜக மீண்டும் நானூறு வரும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையாக சொல்கிறாங்க அந்த நம்பிக்கையில் தான் திருப்பி நான் தமிழ்நாட்டில் இந்த மீண்டும் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சேவலும் இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க ஆளுநர் பதவியை இல்லை அதுதான் ஒரு பக்கம் பணத்துடைய பலம் ஒரு பக்கம் இவிஎம் உடைய பலம் இது ரெண்டு தான் இவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு இவ்வளோ தான் நானே எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் ஒரே ஒரு விஷயத்த மக்களுக்கு தெளிவாக சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடி ரைடு நடத்துறீங்க அந்த இடி ரைடு என்பது எதன் பேரில் நடத்துகிறீங்க அங்கே சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா தான் நீங்கள் இடி ரைடு நடத்த முடியும் அதாவது எல்லா மாதிரியும் இடி ரைடு கிடையாது அங்கே ஸ்கெட்யூல்டு எவிடன்ஸ் இருக்கணும் அந்த ஸ்கெட்யூல்டு எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே போய்ட்டு ரைடு நடத்த முடியும் இப்போ நீங்கள் சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடந்திருக்குன்னா ரைடு நடத்துனதுக்கப்புறம் நன்கொடை வாங்கினாங்கல்ல அதுவும் சட்டவிரோதமான பணம் தானே அதை எப்படி நீங்கள் நன்கொடையை எடுத்துக்கிட்டீங்க சட்ட நுணுக்கம் இருக்கில்ல இதில் பிரச்சனை இருக்குது பாருங்கள் அதை மட்டும் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க பல்வேறு தரப்புகளை தனது உடனுக்கு உடனே அந்த அந்தந்த கம்பெனிக்கு நிறுவன நிவாரணங்கள் கிடச்சிருக்கேன் அப்போ இதெல்லாம் ஒரு சாராக இருக்குது இதுக்கு தான் சொல்கிறாங்க குட் குவிட் ப்ரோக்யூன்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுதல்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் சொல்ல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ இதெல்லாம் இங்கே பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு அரச கையில் வச்சுக்கிட்டு எந்தெந்த வகையெல்லாம் சட்டத்தை வளைக்க முடியுமோ வளைச்சு தன்னுடைய முருகபலத்தின் மூலியமாக இந்த நாட்டை அழிவு பாதையின் பக்கம் எடுத்து செல்கிறது பாஜக கட்சி பொன்முடி அவர்கள் வந்து தண்டனை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால் அவர் வந்து மீண்டும் அமைச்சராகணும் கடிதம் இருக்கிறார் முதலமைச்சர் அதுக்கு வந்து அவர் வந்து தண்டனை நிறுத்தி தான் வச்சிருக்க வழியை ரத்துலாம் செய்யப்படலை அப்படின்னு பதில் அனுப்பியிருக்கிறார் ஆளுநர் அவர் ரவி அவர்களுடைய விவகாரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இவரை என்றைக்கு ரவியாக நம்மளுடைய ஆளுநராக இவர் நியமிக்கப்பட்டாங்களோ அன்னையிலேருந்தே சர்ச்சை தான் இவருடைய மெயின் டாஸ்க் அங்கேருந்து இதிலேருந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து தமிழ்நாடு நிம்மதியாக இருக்க கூடாதுங்க அவங்களுடைய அரசாங்கம் நிம்மதியாக இருக்கக்கூடாது இதுதான் அவருடைய பிளெயின் அஜெண்டா மாதிரி தெரியுது அப்படி தான் தெரியுது நீங்கள் என்னத்தை வேணாலும் கொடுங்க அவர் உடனே அதை முடக்குவார் நல்லது கொடுத்தாலும் முடக்குவார் கெட்டது கொடுத்தாலும் முடக்குவார் சுதந்திர போராட்ட தியாகி அவர்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறதுல அவருக்கு என்ன சார் பிரச்சனை ஆமாம் சங்கரையாவோட விஷயத்தில் என்ன பிரச்சனை நீங்கள் மிச்சதெல்லாம் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சங்கரையாவுடைய பிரச்சனையில் ஏன் டாக்டர் பட்டம் தரல மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அவர் கொடுப்பதுனால உங்களுக்கு எந்த வகையான இல்லை சட்ட நுழுக்க பிரச்சனை இருக்க போகுது அப்போ தொடர்ந்து இந்த அரசுக்கு மிகப்பெரிய லாபகரமாக எந்த வகையிலையும் மதிப்பீடு கூடுதலாக இருக்க வேண்டிய கூடிய எல்லா விஷயத்துலேயும் தலையீடு பண்ணி அதை நிலுவையில் போடுறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஆளுநருடைய அவருடைய ந போக்காகவே இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு விசாரணை நடக்கிறப்ப அது உறுதி செய்யப்பட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்கல்ல பாஜக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அவை சட்டமன்றத்திலேயே பாருங்கள் அவையோட குறிப்பிலேயே இதுக்கு முன்னாடி அந்த விலவங்கோடுக்கு இப்போ காலின் போட்டுருக்குறாங்க அதே மாதிரி பொன்முடி அவர்களுடைய இடத்துல தான் போட்டிருந்தாங்க எங்களுடைய ச எங்களுடைய கட்சி தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு காலின்னு போட்டிருந்தாங்க இனிமேல் தான் அதை நான் வந்து அவருடைய தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அவருடைய பொன்முடியுடைய எம்எல்ஏவை கன்ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் அமைச்சரவையில் கேட்குறாங்க இப்போ என்ன பிரச்சனை தப்பு செஞ்சுருக்காங்களா செய்யலையான்றதை உச்சநீதிமன்றம் நீ நீதிமன்றம் முடிவு பண்ணிக்கிட்டோம் அது அவங்களே சார்ந்திருக்கிறது நாங்கள் மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவோடு ஆட்சி புரிஞ்சிட்ருக்குறோம் நாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை நீங்கள் கையெழுத்திடுங்க நாங்க ஆதரவு எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறோம் நாங்க தான் அரசு நடத்தி வரோம் அதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்துடைய உயர் தீர்ப்பை வச்சுட்டு கேட்குறோம் இதை கொடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் மீது குட்கா ஊழல் வழக்கு இருக்கு இதெல்லாம் நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு கேட்குறோம் அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா இங்க மட்டும் சட்ட நுணுக்கம் உங்களுக்கு இடிக்கலையோ உங்களுக்கு இங்க மட்டும் இடிக்கலையோ அப்ப உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு உடைய கட்சிகளாக இருந்தா அதற்கு ஒரு பார்வையும் இதுக்கு ஒரு பார்வையும் தானே பார்க்குறீங்க ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் விலக்கன வச்சு தானே பார்க்குறீங்க நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கும் அதிமுக பாஜக விட்டு விலகிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல இவர்கள் மீதுலாம் ஏன் வழக்கு தொடரப்படலை இது எப்படி நம்ம நம்புறது எதிர்ப்பு நிலைப்பாடு இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் வழக்கு தொடர்றதுக்கு உதவி செய்யணும்ல ரம்மி மக்கள் எல்லாம் பல பல பேர் வந்து அதில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க மக்களுக்கு கேடு விளக்கூடிய ஒரு செயலியாக இருந்தது அதை தடை செய்கிறதுக்கு கேட்டோம் அதில் என்ன பிரச்சனை எதெல்லாம் மக்களுக்கு நலத்திட்டங்களாக இருக்கிறதோ அதுக்கு முட்டுக்கட்டை போடுபவர் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கு ஆர் என் ரவி அவர்கள் அதில் தெளிவாக இருக்கிறார் அவர் அவர் எக்காரணத்தை வந்தோம் அவரை பொறுத்தளவு எல்லா பில்லையும் மணி பில்லாக பாஸ் பண்ணும் ஒரு டைம் வந்து ரெண்டாவது டைம் சிறப்பு சட்டம் போட்டு நம்மளுக்கு அதை அனுப்பணும்னா அது மணி பில் ஆகிடும் அந்த மணி பில் ஆகிடுச்சுன்னா அது நிலுவையிலிருந்து கொடியரசல் தலைவருடைய பரிந்துரைக்கு அனுப்பலாம் அப்படி அனுப்பும் போது அது கால அவகாசம் எடுத்துரும் அப்போ அந்த 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 பில்லை வந்து பொய்த்து போக வச்சிட முடியும் இதை அவர் வெட்டவர்த்த பட்டவர்த்தனையே வெளியே சொன்னார்ல இன்றைக்கி அப்போ இவருடைய திட்டம் என்பது தெளிவாக தெரியுது மக்களுக்கு எது மாதிரி திட்டத்தை அவர் வச்சிருக்கிறாரு எந்த வகையில் இந்த அரசு விழுமியங்களை எனது செயல்பட விடக்கூடாது அப்படின்றத தெல்ல தெளிவாக இருக்கிறான்னு தெரியுத இது ஒரு மாநிலத்தில் நடக்குது பிரச்சனை பாஜக எங்கெல்லாம் ஆளுநர்களை நியமித்திருக்குதோ கேரளா ஹரியானா தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்கல்ல அப்போ தமிழ்நாடு மட்டும் நீங்கள் குறை சொல்கிறீங்களே ஆளுநர் அவருக்கு என்ன பிரச்சனை பண்ணுறாருன்ட்டு தொடர்ந்து நீங்கள் அண்ணாவை பற்றி பேசுவீங்க எங்களுடைய மாணவர்களை பற்றி இவர்களுக்கு புலமை இல்லை இவங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்டலெக்சுவலிட்டி இல்லைன்னு சொல்லுவீங்க எல்லாத்தையும் கேட்டு சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் ஆனால் நாங்கள் எதிர்த்து எங்களுடைய எங்களுடைய அரசுடைய பெரும்பான்மையை காட்டி உங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கேள்வி எழுப்புனா அதை உங்களால் ஒத்துக்க முடியாது இதை தாண்டி பொன்முடி அவர்கள் அன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆர் என் ரவி அவர்கள் வரும்போது கோமா வெளியே போங்கன்னு அப்படி கை காட்டினார்ல அதோடைய கோபத்தின் புணர்ச்சி தான் இன்னைக்கு அவரை அமைச்சராக்க விடாம இவர் தடுத்து அதான் காரணமா அதுதான் காரணமா இருக்க முடியும் வேற என்ன இருக்க முடியும் அதுதான் காரணமா இருக்க முடியும் வேற என்ன இருக்க முடியும் அதுக்குள்ள உச்ச நீதிமன்றத்துல மனு ஏற்று அது என்ன ஆகும் இப்ப அதுதான் இப்ப அடுத்த முறை இப்ப ஒரு கொட்டு வாங்கினாரு இன்னொரு டைம் கொட்டு வாங்குவாருங்க இதுதான் உச்ச உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இவர்களுக்கு பல்வேறு வகையான அழுத்தங்கள் கொடுத்து ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இவர்களை கவலைக்கிடமாக்குது இப்போ பாருங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் இதெல்லாம் தலையிடக்கூடாது அரசுக்கு தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகப்படியான அதிகாரம் இருக்குன்றது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இதை நீங்கள் சரியாக கடைபிடிக்கிறீங்களா சட்ட நுணுக்கம் இருக்குன்னா முதலமைச்சருக்கு அனுப்புவீங்க திரும்பி அதை சரி பண்ணி அனுப்புவாங்க ஏற்றுக்கோங்க இது மாதிரி எத்தனை டைம் ஏத்துக்கிட்டீங்க இது மாதிரி எத்தனை டைம் ஏற்றுக்கிட்டீங்க ஒரு டைம் கூட ஏற்றுக்கல உடனே குடியரசுத் தலைவர்களை பரிந்துரை பண்ணுறீங்க ஏற்றுக்காமல் நிலுவையில் போடுறது புரியுதுங்களா பெண்டிங் ஃபெயில் ஆகிறது அப்போ அந்த அந்த சட்டம் நிறைவேறாம போயிடும்ல அப்போ மக்கள் நலத்திட்டங்கள் மக்கள் இடத்துல மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டுரும் திமுகவுக்கு அப்போ திமுகவை செயல்பட விடாமல் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பேக் இன்டென்ஷனில் ப்ளே பண்ணுறாங்க அவங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநருடைய செயலாக இருக்கிறது கருத்துக்களை பார்த்து நன்றி நன்றி தேங்க்யூ நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு